வணக்கம் நண்பர்களே. இன்றுமால ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் இந்த வீடியோவும் போடலை, மன்னிக்கவும். அதனால தான் எலெக்ஷன் தேதி அறிவித்த உடனேயே நம்ம அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேச முடியல. இன்றைக்கி அதில் என்னெல்லாம் கூதல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட 1.5 மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 20 நாள், அந்த பக்கம் ஒரு 31 நாள், அப்புறம் ஒரு 1 நாள் 32, ஒரு 10, கிட்டத்தட்ட 42 நாள் கேப் எடுத்து நடத்துகிறாங்க. சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்றாங்க. அந்த ஒரு தேர்தலை கூட ஒழுங்காக ஒரே டைமில் ஒரே நாளில் நடத்த முடியல இவங்களால். கேட்டால் அதுக்கு பாதுகாப்பு வசதி இல்லை, வன்முறை வரும் அப்படி இப்படின்னு கதை விடுறாங்க. ஏன் மிலிட்ரி எதுக்கு வச்சுருக்கோம், மிலிட்ரி கொண்டாந்து இறக்க வேண்டியதுன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளோ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, செய்யணும்னா செய்யலாம், இவர்கள் செய்ய மாட்டாங்க. 7 கட்டமாக நடத்துக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது மார்ச் 20 வந்து வாக்கு அந்த இதெல்லாம் நாமினேஷன் பண்ணணும், 19ஆம் தேதி அதுக்கு தேர்தல், 28ஆம் தேதி மே மாதம் மனு தாக்கல், அதுக்கு 26ஆம் தேதி எலெக்ஷன், 12 ஏப்ரலில் மனு தாக்கல், அது 7ஆம் தேதி மே மாதம் 3வது கட்டம், 4வது கட்டம் வந்து 18ஆம் தேதி ஏப்ரல் வர மனு தாக்கல் பண்ணலாம், அதுக்கு 13ஆம் தேதி மே மாதம் தேர்தல், 26ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணலாம், அதுக்கு மே மாதம் 20ஆம் தேதி தேர்தல், அப்புறம் ஏப்ரல் 29 வர மனு தாக்கல், அதுக்கு வந்து எலெக்ஷன் வந்து 25 மே, 7ஆம் தேதி மே மாதம், மே மாதத்தில் கூட மனு தாக்கல் பண்ணுற தேதி வச்சுருக்கிறாங்க, வச்சு அதுக்கு 1ஆம் தேதி ஜூன் மாதம் தேர்தல். சரி, இதெல்லாம் நடத்தினா தப்பு இல்லையா சார் அப்படின்னு, தப்பு இதில் என்ன சார் தப்பு இருக்குது, பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி இடங்களை பிரித்து ஒவ்வொரு கட்டமாக தானே தேர்தல் நடத்த முடியும், இதுக்கு முன்னாடியும் அப்படி தானே நடத்துனாங்க, இப்போ மட்டும் என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாக, அதாவது இந்த செயல்களை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்காக இப்படி பல ஃபேஸாக நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை இவர்கள் நடத்தியிருப்பது வச்சுருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட உள்நோக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். என்ன உள்நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட்டே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில தொகுதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொகுதிகளுக்கெல்லாம் ஒரே கட்டம் உடனடியாக எலெக்ஷன் அப்படி வச்சுட்டாங்க. அதாவது இந்த ஏப்ரல் 19 முதல் கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தேதியே எவ்வளோ நாள் இருக்குது பாருங்கள், இவங்க அறிவித்தது 16ஆம் தேதி ஏப்ரல் 16, அதுலேருந்து என்றைக்கு மனு தாக்கல் டேட் கொடுத்துருக்குறாங்க, இதே மார்ச் 16ன்றதுக்கு ஏப்ரல்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மார்ச் 16 மனு தாக்கல் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க. அதில் முதல் கட்ட தேர்தல் வந்து எப்போ நடக்கப்போகுது, ஏப்ரல் 19, அதுக்காக என்ன சொல்லிட்டாங்க, மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் மார்ச் 30 வந்து வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த 5 நாட்களுக்குள் இந்த மாநிலங்களில் இருப்பவர்கள் எல்லோரும் தங்கள் வேட்பாளர்களை முடிவு செய்யணும், அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும், அப்ளிகேஷனை கொடுக்கணும், எல்லாத்தையும் இந்த 5ஆம் நாள், அதே இது 7ஆம் கட்டத்தில் நடக்கப்போகுது பாருங்கள், அவனுக்கு 8ஆம் தேதி வர டைம் இருக்குது, மே 7ஆம் தேதி வர டைம் இருக்குது. அப்போது இது எவ்வளோ பெரிய பச்சோந்தித்தனம்னு பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுக்கு எலெக்ஷன் தேதி அறிவித்த நாளிலிருந்து 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது, தொகுதி உடன்படிக்கை, தேர்தல் வாக்குறுதி, எக்ஸட்ரா எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணுறதுக்கு 5 நாள் தான் தேதி. ஆனால் இவர்களுக்கு வசதியான உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, மே 7ஆம் தேதி வரை, அதாவது ஃபுல் இந்த மாதத்தில் ஒரு 15 நாள், அப்புறம் ஏப்ரலில் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் ஒரு 7 நாள், அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வருது,
சுமார் 42 நாளுக்கு மேலே வருது, 40-45 நாள் கிட்ட அவங்களுக்கு டைம் கிடைக்குது. எதுக்கு? வேட்பாளரை முடிவு செய்வது, எல்லா வேலையும் செய்வதற்கு அவங்களுக்கு 40 நாள் டைமு, நமக்கெல்லாம் எத்தனை நாள் டைம்? வெறும் 5 நாள் டைமு. இதுக்கு பின்னாடி என்ன உள்குத்து இருக்குது அப்படின்றதையும் கவனிக்கணும். அதை எப்படியெல்லாம் பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களில் 7 கட்டத்துலையும் தேர்தல் நடத்துகிறாங்க. அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு டைம் நடக்கும். இந்த மாநிலங்களில் மட்டும் 7 தடவை அந்த மாநிலத்தில் வாக்குப்பதிவு செய்யப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் இந்த 2 மாநிலத்துலேயும் 5 முறை தேர்தல் நடத்தப்படுது, 5 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒரிசா இந்த இடத்துலலாம் 4 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுது. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? மணிப்பூரில் எத்தனை எம்பி சீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எம்பி சீட் தாங்க. மொத்த மாநிலத்துக்கு 1 MP தானா சார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோ தான் வச்சுருக்கிறாங்க. மொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து 1 MP தான். ஆனால் அந்த 1 MP சீட்டுக்கு 2 கட்டமாக வாக்கு. என்ன ஒரு பைத்தியகாரமாக தனமாக இருக்குது பாருங்கள். ஒரு பர்டிகுலர் எம்பியை செலக்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ஒரு பகுதியில் இருக்க மக்கள்லாம் ஒரு நாள் வாக்களிப்பாங்க, வேறு பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இன்னொரு நாள் வாக்களிப்பாங்க. எவ்வளோ பெரிய கேலி குத்தாகி வச்சுருக்கிறாங்க பாருங்க இந்த எலெக்ஷனை. அதை விட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம அசாம், மேகாலயா, மிசோரம், தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லாம் ஒரே கட்டம் தான். அப்புறம் வேறு சில இடங்களுக்கெல்லாம் 2-2 கட்டமாக தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் இவர்கள் அடிக்கும் இந்த கூத்து என்ன கூத்து அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள். மத்திய பிரதேசம், பெங்கால், அப்புறம் உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலத்தில் 7 கட்டமாக தேர்தல். எதனால்? நம்ம ஏற்கனவே பார்க்கும்போதே சொன்னோம், உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது, பாதிக்கு பாதி சீட்டு காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோம். இப்போ இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையை வைத்து அப்போ இதை 7 கட்டமாக பிரித்து நடத்தும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக மோடி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும்? மொத்தமாக ஒரே கட்டத்தில் வச்சாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இப்போ உத்தரப்பிரதேசத்தை 1 மாநிலமாக அவர்கள் தேர்தலாக நடத்தலை, 7 மாநிலமாக பிரித்து தனித்தனியாக ஒவ்வொரு மண்டலத்துலேயும் போய் ஒவ்வொரு மாதிரி உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி அதை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும். இது வந்து என்ன காட்டுது? மோடியின் தேர்தல் பயத்தை காமிக்குது. மோடிக்கு தேர்தல் பயம் வந்து பல நாளாச்சு. நம்ம இதை நான் பல தடவை சொல்லிகிட்ருக்கேன். மக்கள் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவிஎம்மில் வேறு மிஷின்லாம் வேறு ஏதோ ரிப்பேர் ஆகி போச்சான். அப்போ அது இன்னொரு சிக்கல் இருக்குது. அவ்வளோ மிஷின் இருக்குமா கிடைக்குமான்றதும் ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ மறுபடியும் பேப்பருக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா பேப்பருக்கெலாம் வரமாட்டாங்க திட்டு பசங்க, சரியா? அதனால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த 3 மாநிலத்தை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக 7 டிவிஷனாக பிரித்து, மத்திய பிரதேசம்னா மத்திய பிரதேசத்துக்கு 1 எலெக்ஷன் இல்லை, மத்திய பிரதேசத்துக்கு 7 எலெக்ஷன். அப்போ 7 கேம்பெயின், 7 முறை ரேலி, பேரணி, அது இதுன்னு மோடி தலைமையில் செய்யலாம் அப்படின்றதுக்காகவே இங்கே இந்த 3 மாநிலத்தையும் இவ்வளோ தூரம் பிரிச்சுருக்கிறாங்க. அடுத்தால பார்த்தோம்னா மகாராஷ்டிராவும் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் என்ன சிக்கல்? ஏற்கனவே அந்த ஜம்மு காஷ்மீரை 3 பிரித்து விட்டாங்க. ஜம்மு ஒன்று தனியாகவும், காஷ்மீர் தனியாகவும், லடாக் தனியாகவும் பிரித்து எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரின்னு அறிவிச்சிட்டாங்க. இங்கே எலெக்ஷன் நடந்தாலும் ஒன்று தான், நடக்கிறதுனாலும் ஒன்று தான், ஸ்டேட் எலெக்ஷன். ஆனால் இப்போ நடக்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ள எலெக்ஷன். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே இவர்களுக்கு 1000 தலைவலி இருக்குது. சிவசேனா அது இதுன்னு சிவசேனாவெல்லாம் 2 பிரித்தாங்க, சரத்பவர் கட்சியை 2 பிரிவாக உடைச்சாங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே அங்கே கூட்டணி வந்து பலமாக இருக்குது அப்படின்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்குது. அதுதான் இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த பயத்தின் காரணமாக தான் இத்தனை மாதிரி பிரித்து பிரித்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மத்திய பிரதேசம் பாஜகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் அப்போ கூட டவுட் பட்டுக்கிட்டு மத்திய பிரதேசத்தை 4 பிரித்து 4 எலெக்ஷனாக நடத்தி அப்படி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டிலேயே 3 கட்டமாக எலெக்ஷன் நடக்குதுன்னா என்னாகும்? முதல் கட்ட தேர்தலுக்கு பெரிய தலைவர்கள்லாம் அந்த பகுதிக்கு மட்டும் போவாங்க. அப்புறம் 2வது கட்ட தேர்தல் எந்த பகுதியோ அந்த பகுதிக்கு மறுபடியும் தனியாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் 3வது கட்டமாக எங்கே நடக்குதோ அங்கே போய் 3வது கட்டம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய வசதியாக இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை. அந்த மனநிலையை மாற்றுவதற்கு இவர்களுக்கு இடம் கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி தான் குறிப்பாக இந்த பகுதிகள் எதெல்லாம்
மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறம் ஜார்க்கண்ட், அப்புறம் மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், இந்த பகுதிகளில் போகாமல் இப்படி 7 கட்டம், 5 கட்டம், 4 கட்டம்னு இவங்க தேர்தல் நடத்ததோட காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய தேர்தல் பயம், தேர்தலில் கண்டிப்பாக தோற்றுடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தின் காரணமாக இப்படி ஒரு வேலை செய்கிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம், அந்த பயத்தின் காரணமாக இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம வேலை பார்க்கணும், எப்படியாவது எல்லா இடங்களையும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, மேற்கு வங்கத்திலையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, மகாராஷ்டிராலையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஜம்மு காஷ்மீர்லேயும் எம்பியிலையும் பீகார்லேயும் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. நம்ம எதிர்பார்க்குறதே அதுதாங்க, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதியில் பூரா ஏதாவது கலாட்டா பண்ணி அதை பூரா அந்த மக்களை மனநிலையை ஒரு மாதிரி குழப்பி அடித்து அந்த வன்முறைக்கு நடுவே எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இவர்களது நோக்கமாக இருக்குது. இதை குறித்த செய்திகளை தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க, தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.